என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை, ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே அம்பிகைக்கு பல பல வடிவங்கள், பல பல ரூபங்கள், பல பல குணங்கள் அப்படி இருக்கும்போது அவளுக்கான மந்திரங்களும் பல வகைப்பட்டதாக இருக்கின்றன. நம்ம சமஸ்கிருதத்தில் பார்த்தாலும் சரி, தமிழில் பார்த்தாலும் சரி, நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதை தெரிஞ்ச அளவு நான் ஒவ்வொன்றா பதிவிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதுவும் கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் அதிகமான கவனம் செலுத்தி பதிவிட்டு வருகிறேன். அது பல பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பல பேர் தமிழில் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டீங்க. தமிழிலும் பல இருக்கின்றன, ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் சில விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற ஒரு அம்பாளுடைய ஒரு மகிமை வாய்ந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த மகிமை வாய்ந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த புத்தகத்தை இயற்றி ஆசிரியர் பற்றி, அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா மூக்க கவி அப்படின்னு சொல்லப்பட்டவர். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன்னனுடைய கோவிலில் எப்படி ஒரு மடப்பள்ளி சமையல்காரராக இருந்தவர் மகாகவி காளிதாசராக மாறினாரோ அப்படி ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். அதே மாதிரி இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவரும் ஒரு பக்தி நிறைந்தவர். அம்பாள் மேலே அதி தீவிரமான பக்தினே சொல்லலாம். அப்படி ஒரு பக்தி, அந்த அம்பிகை காமாட்சி தேவி, காஞ்சி காமாட்சி தேவியின் மீது கிபி 4வது நூற்றாண்டில் வந்து அவருக்கு வாழ்ந்து வந்தவர். அப்போ இதுதான் அவருடைய காலம் வந்து சொல்கிறாங்க. அம்பாள் மேலே ரொம்ப நிறைஞ்ச பக்தி. அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவளை பற்றி நிறைய பாடல்கள் பாடுவார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அப்படிதான் இல்லை. மனசுக்குள்ளே பாடுவார். ஏன்னா இவர் பிறவியிலேயே ஊமை. அப்படி அம்பாள் மேலே மன உருக்கி மனசால் பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு கோவிலே தூங்குறாரு. அதே திருவிளையாடல் அம்பாள் இங்கே நிகழ்த்தலாம். அங்கே அகிலாண்டேஸ்வரி, இங்கே காஞ்சி காமாட்சி. எப்படியா என்ன இல்லை, ஜெகன் மாதா உலகத்திற்கே தாய் அவளை உறுத்தி தானே. அப்படியே அவளுடைய கோவில திருச்சுற்ற காயத்ரி மந்தபட்டெல்லாம் தாண்டி வலம் வரும்போது தன்னுடைய பக்தனை பார்க்கின்றார். அவனுக்கு தன்னுடைய அருட்பிரசாதமாகிய தான் அருந்திய அந்த எச்சில்னு சொல்லி சொல்லுவாங்க, உச்சிஷ்டம் அப்படின்ட்டு. அந்த எச்சிலை தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து மகாகவியாக மாற்றுகின்றார். ஆனால் அவள் மூக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, முருகன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். இப்போ எப்படி நம்ம கிண்டல் பண்ணுறோம், அந்த மாதிரி அவருக்கு வாய் பேச முடியலன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஒரு பெயரா, மூக்கராக இருந்து வந்த கவியாக மாறிய காரணத்தினால் மூக்க கவி என்று இவர் பெயரிடப்பட்டார். அவர் அந்த காஞ்சி காமாட்சியினுடைய அழகு, ரூபம், கருணை, வர்ணனை, இன்னும் பல பல சிறப்புகளை பற்றி, அதுவும் அதிமுக்கியமாக காஞ்சி காமாட்சி அம்மனை மட்டுமே வந்து போற்றி பாடிய ஒரு நூல் அப்படின்னா இந்த ஸ்ரீ மூக்க பஞ்சசதி. பஞ்ச அப்படின்னா 5, சதி அப்படின்னா 100. அப்போ 5 × 100 500 ஸ்லோகங்கள் கொண்டது தான் இந்த மூக்க பஞ்சசதின்னு சொல்லப்படுகின்ற மந்திரம். இதில் 5 பாகமாக 100 × 1, அதாவது 100 பாடல்கள் கொண்டது ஒரு சதகம். சதகம்னா 100 சொல்லி தெரியும்ல, அப்படி பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 5 இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா சதகம், அடுத்து பாதாரவிந்த சதகம், அடுத்து 3வது ஸ்துதி சதகம், 4வது கடாட்ச சதகம், 5வது மந்தஸ்மித சதகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இதில் வந்து அழகழகான பாடல்கள்லாம் வந்தும் அழகழகான பாடல்கள் எல்லாமே வந்து வரும் இது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனுடைய வரிகள் கூட நீங்கள் கூகுளில் பண்ணிங்கன்னா கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். அப்புறம் புத்தகம் எனக்கு வந்து நிறைய பேர் என்ன புத்தகம்னு கேட்கீங்க, இந்த கிரி ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கும். நான் இங்கே தான் நிறைய புத்தகங்கள் வாங்குவேன். ஆன்மீக புத்தக நிலையங்கள் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்களா, காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அந்த படம் போட்டிருக்காங்க. இங்கே காஞ்சி காமாட்சியை போட்டு ஸ்ரீ மூக்க பஞ்சசதின்னு இருக்குது. இதனுடைய விலை கூட ரொம்ப கம்மி தான், 40 ரூபா தான். எது எதுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம், ஆன்மீக புத்தகங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணுறோம். இது ஒன்றும் ப்ரொமோஷன், இந்த புக்குக்கான அந்த கிரி ட்ரேடர்ஸோட யார் என்னன்னு எனக்கு தெரியாதானா. நிறைய பேர் புத்தகங்கள் எங்கே இருக்கும்னு கேட்டுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஆன்மீக புத்தக நிலையங்கள் இருக்கும், நீங்கள் அமேசானில் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும். மூக்க பஞ்சசதி, லலிதா சாஸ்திரநாமன் இருக்க இது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா, ஒரு மாத்திரைகளிலேயே புது புது மாத்திரைகள் கண்டுபிடிச்சு வருது, இதை விட அதிசிறப்பானதுன்னு சொல்லி சொல்லணும். அதுக்காக பயன்பாட்டில் இருக்கிற மாத்திரை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ புழக்கத்தில் இருக்கிற லலிதா சாஸ்திரம், இப்போ இல்லை எப்போதுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது லலிதா சாஸ்திர நாமமாக இருக்கட்டும், அப்புறம் அபிராமி அந்த இதெல்லாம் இருந்தாலும், காஞ்சி காமாட்சிக்குன்னு தனிப்பட்ட முறையில் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மூக்க பஞ்சசதியை தாராளமாக வந்து பாராயணம் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனுடைய உச்சரிப்பெல்லாம். நீங்கள் இது கூகுளில் யூடியூப்பில் நான் திரும்பி திரும்பி ஏன்னா சொல்கிறதா தான் ஏமோ நான் சொல்லி கேட்குறத விட அதில் நல்ல உச்சரிப்போடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் 100 பாட்டாக படிக்கலாம், இல்லை 500 சேர்த்து படிக்கலாம், இல்லை ஒவ்வொரு
சதகமா இருக்குது அதை படிக்கலாம் இல்ல என்ன குறிப்பிட்ட மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் கூட படிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் முதல்லயே வந்து என்ன வருதுன்னா காரணபர சித்ரூபா காஞ்சிபுர சீமி காம பீட்டகட்டா காசன விஹரதி கருடா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா அப்படின்ட்டு அதான் அம்பாளுடைய அழகழகான மந்திரங்கள் வரும் இதுல காம பரிகந்தி காமினி காமேஸ்வரி காம பீட்ட மத்தியகதே காமதுக பவகமல காமகலை காமகோடி காமாட்சி இப்படின்னு அந்த காமாட்சியினுடைய அழகழகான வரிகள் வந்து வரும் பிரேமவதி கம்பா யாம் ஸ்தேமவதி யதி மனசு பூமவதி சாமவதி நித்தகிரா சோமவதி சிரசி பாத்து ஹைமவதி அப்படின்னு அம்பாளுடைய பெயர்கள் எல்லாம் முதல்ல வரும் அடுத்து துதி சதகத்துல வந்து பாத்தீங்கன்னா காமாட்சீன பராக்கிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷா ஷியாமாஷீர சகோதர ஸ்மிதருஷி பிரக்ஷாலிதா சாந்தரா வாமாட்சி ஜன மௌலி பூஷண மணிஹி வாசாம் பரா தேவதா காமாட்சி விபாதி காபி கருணா கம்பா தடிஞ்யா ஸ்தட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாராகிராஃப் மாதிரி மந்திரங்கள் வந்து வரும் அடுத்து ஒவ்வொரு சதகத்துலேயும் இப்படிதான் வந்து வரும் சின்ன சின்ன பேராகிராஃபா வரதும் இருக்குது நான் சொல்றது சின்ன சின்ன பதிகங்கள் தான் பதிகங்கள்னு சொல்றேன் சார் தமிழ்ல சின்ன சின்ன பேராகிராஃப் மாதிரி வரதும் இருக்கும் பெருசா 6 அடியில வரதும் இருக்கும் 4 அடினா ரெண்டு வரி சேர்த்து மொத்தம் 8 வரிகள் இருக்கிறது ஒரு ஸ்லோகம் அப்படி இப்ப கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சமஸ்கிருதம் ஓரளவு படிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்ற தெரிய வரவங்க இதை வந்து நீங்க படிக்கலாம் இதுல நிறைய காமாட்சி பத்தி தான் காமாட்சி அப்படின்னு வரும் ஜானிமோ ஜெகதீஸ்வர பிரணயினி துவன்மந்தஹாச பிரபாம் ஸ்ரீ காமாட்சி சரோஜினிம் அபினவா மேக்ஷா யதஸ்தர்வதா ஆஸ்யந்தோரவலோகனே பசுபதே அப்தேதி சம்ஹுல்லதாம் தந்திராணுஸ்தாவேவ தனுதே தத்வை பதி பரீத்திய கிரமம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூக்க பஞ்சசதியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க எல்லாமே கண்டிப்பா காமாட்சி அம்மனுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும் அவள் உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை தரணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திரங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு கோவில் மணி வரும் அதையும் அடிச்சிருங்க அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடன் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்